வாடா வா. எவ்வளவு சம்பாதிச்ச? திருமுனையில துணியை விரிச்சு சங்கீதத்தை வித்துக்கிட்டு இருந்திய, என்ன கிடைச்சது? அங்க விறகு வெட்டிகளுக்கா பாடின, அத சொல்றீங்களா? நீ பாடினது பாட்டா? அது சங்கீதமாடா? அது என்ன ராகம்னு தெரியுமா உனக்கு? சுத்த தன்யாசி. சுத்த தன்யாசி? அது அசுத்த தன்யாசி. அவங்களுக்காக கொஞ்சம் மாத்தி பாடின. ஓஹோ, மாத்தி பாடுறதா நினைச்சு ராகத்தை அசுத்தப்படுத்தி சங்கீதத்தையே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்க. அவங்களும் தாளம் போட்டு ரசிக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் ஜனரஞ்சமா மாத்தி பாடின, அது கொலை செய்யறதாயிடுமா? பயமுடுறா. உன் இஷ்டத்துக்கு கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் சங்கீதம் என்ன? உன் மூளைக்கட்டையில இருக்கிற மியூசியம் நினைச்சுக்கிட்டியா? நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு ஒன்னு சொல்றேன். பெருசா ஆலாபனை பண்ணி சுர சஞ்சாரம் செய்யறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதெல்லாம் கார்ல வந்து இறங்குற ஒன்னு ரெண்டு ஜரிக வேட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. ஏழைங்க மனச கர்நாடக சங்கீதத்துல ஐக்கியப்படுத்தணும்னா கொஞ்சம் எளிமையா தான் பாடணும். அதைத்தான் நான் செஞ்சேன். ஆஹா, யாக பிரம்மம் மட்டும் இப்ப உயிரோட இருந்தா தற்கொலை பண்ணிக்குவாரு. மாட்டார், பாராட்டுவார். ஆஹா, சாஸ்திரிய சங்கீதத்துல சாக்கடை கலக்கிறது மகாபாவன் தான், மன்னிக்க முடியாத துரோகம். மத்தவங்க கற்பனை உடனே சாக்கடைன்னு ஒதுக்கி தள்ளிடாதீங்க. மன்னிக்கணும், நீங்க மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே இப்படித்தான் பேசுது. கர்நாடக சங்கீதமும் இருக்கிற எல்லா ராகங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்னு தயவு செய்து ஏகபோக உரிமை கொண்டாடாதீங்க. அது பரம்பரை சொத்து இல்ல. ஏழு சுரங்களும் எல்லாருக்கும் சொந்தம். அதை வச்சுக்கிட்டு புதுசு புதுசா சங்கீதம் பண்றது அவன் அவன் கெட்டிக்கார்த்தனா. நீங்க வேணா கோர்ட்டுக்கு போய் பாருங்க, உங்க கேஸ் ஜெயிக்காது. மூறாவே, நான் உன்னை பெத்த தகப்ப மட்டும் இல்லடா, சங்கீதத்துல உனக்கு ஆனா அவன் கத்துக் கொடுத்த குருவும் கூட. எதுத்தா பேசுற? தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லுவேன். நெத்தி கண்ண திறந்தாலும் குத்தம் குத்தம் தானே. உன்னை கொலை பண்ணினாலும் பாவம் இல்லடா. சசரிக சரிக மபக மபத நிதி மாபத நிதித நீத மம பாப்ப சரிக சரிக பரிக மபத மாபத நித நித நீத மம பாப்ப சரிக சரிக பபத மாபத நித தப தரி தரி கரி மகரி தரி 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 நித தரி தப தரி தரி கரி தரி தரி தாரி தப தரி தப பப
அங்கே கண்ணி, இந்த பைய உதயமூர்த்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற? சுத்த தன்யாசி ராகம் தெரியுமா? இதையே அந்த பைய எப்படி மாத்தி பண்ணான் தெரியுமா? புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு தன்னன்ன. ரொம்ப பெரிய ஞானஸ்தனா இருந்தார் ஒழிய இப்படி மாத்தி பாட முடியாது. நீங்களே அவனை பாராட்டுறது கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பாருமா, நான் அவனை பாராட்டினது அவனுக்கு தெரிய வேண்டாம். அதானே பார்த்தேன், இந்த வித்யா கர்வம் இருந்தா தான் அசல் சங்கீத வித்வான். மத்தவங்களை வெளிப்படையா பாராட்ட மனசே வராதே.